நம்ம அல்டிமேட் சார் அஜித்குமாருக்கு ஒரு இயக்குனர் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவருடைய திறமை உழைப்பு இதெல்லாம் அடுத்த விஷயந்தான். மனுஷன் நல்ல மனுஷாக கேரக்டர் சூப்பராக இருக்குது, அப்போ இவர் கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் அவர்கிட்ட கதையை கேட்பாராம் நம்ம தலை அஜித் அவர்கள். ஸோ அப்படி அவருடைய கேரக்டர் பிடிச்சிச்சுன்னா அந்த டைரக்டர் கூட 4-5 படங்கள் கூட பண்ணுவார். சமீப காலமாக தயாரிப்பாளர்களும் அப்படி தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு தயாரிப்பாளராக 3 படம், ஒரு இயக்குனராக 3 படம் அப்படின்னு. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஹெச் நோத்தர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு எடுத்து 3 படம் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இப்போது நம்ம சிறுத்தை சிவா. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிறுத்தை சிவா அஜித்தை வச்சு 4 படங்களை இயக்கியிருக்காரு. வீரம் சூப்பர் ஹிட்டு, வேதாளம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, விவேகம் அட்டர் ஃப்ளாப்பு, விஸ்வாசம் மெகா ஹிட்டு. ஸோ இப்படி 4 படங்களை வேற லெவலில் கொடுத்த சிறுத்தை சிவா அவர்கள் 5வது முறையாக நம்ம தலை அஜித் கூட இணைகிறாரு. இப்போது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க தான் இருந்தாங்க. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு, சன் பிக்சர்ஸ் அஜித்திட நீங்கள் ப்ரொமோஷன்லாம் வந்தாகணும் சார் அப்படின்னு சொல்ல அஜித் கடுப்பாக, அதே மாதிரி அஜித் கேட்ட சம்பளத்தால் சன் பிக்சர்ஸ் கடுப்பாக, ஒரு வழியாக நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரியே சன் பிக்சர்ஸுக்கும் அஜித்துக்கும் ஒத்து போகாதுன்னு சொல்கிற மாதிரியே அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டிராப் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சா என்ன அர்த்தம், தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் மட்டும் வெளியேறிட்டாங்க. இப்போ சன் பிக்சர்ஸ்க்கு பதிலாக ஏற்கனவே இதே கூட்டணியில் 4 படங்களை தயாரித்த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே கூட்டணியில் ஏற்கனவே சிறுத்தை சிவா அஜித் காம்பினேஷனை வைத்து பல படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தை பண்ணுறாங்க. வேற யாரும் இல்லை, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜ் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு விவேகம் அப்படிங்கிற படத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் விஸ்வாசம் அப்படிங்கிறப்ப சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா விவேகம் ஓடவே இல்லை. ஸோ அஜித் என்ன பண்ணுறாரு, விஸ்வாசங்கிற லோ பட்ஜெட் படம் எடுத்து அந்த படத்தை மெகா ஹிட் கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட அஜித் சிறுத்தை சிவா கூட்டணியில் நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் படம் பண்ணுறது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயந்தான். அவங்க பாருங்கள் அஜித்தோட 3வது படம் பண்ணுறாங்க, அதேமாதிரி அஜித்தும் சிறுத்தை சிவம் சேர்ந்து 5வது படமாக பண்ணுறாங்க.